மகத்தான விடுதலை செய்து செய்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழீழ விடுதலை விடுதலைக்கான களத்தில் தமது இன்னுயிர் நீத்த போராளிகள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். உலகம் முழுவதும் தமிழ் மக்களால் நினைவு கூறப்படுகிற ஒரு உன்னதமான அதியுன்னதமான ஒரு நாள் நவம்பர் 27. நவம்பர் மாதத்தில் தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான நாட்களாக 2 நாட்கள் அமைந்திருக்கின்றன. 1 நவம்பர் 26, அடுத்து நவம்பர் 27. அதனால் நவம்பர் மாதத்தை தமிழ் சமூகம் தமிழர் மதமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த 2 நாட்களும் உன்னதம் நிறைந்த நாட்களாக அமைந்துள்ளன. நவம்பர் 26 நேற்று தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாள், தமிழர் தலை நிமிர்ந்த நாள். நவம்பர் 27 மாவீரர் நாள் என்று தமிழீழ விடுதலை புலிகளால் நினைவு கூறப்படுகிற போற்றப்படுகிற நன்றி உணர்வை செலுத்தி நெஞ்சில் அழியாத வகையிலே என்றென்றைக்கும் எண்ணி பெருமைப்படுகிற ஒரு நாள் நவம்பர் 27. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் போராளிகள் வெவ்வேறு நாட்களில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த ஒரே நாளில் அத்தனை பேரும் களப்பலி ஆகிவிடவில்லை. ஆனால் இந்த நாளை ஏன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தேர்வு செய்தார், பிற இயக்கங்கள் இந்த நாளை மாவீரர் நாளாக கொண்டாடுகின்றனவா என்ற கேள்வி எழுவது இயல்பு. 1970களில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மட்டுமல்ல, பல போராளி குழுக்கள் ஈழத்திலே செயல்பட்டு வந்தன. ஒவ்வொரு போராளி குழுக்களிலும் அல்லது இயக்கங்களிலும் பலர் களப்பலி ஆகியிருக்கிறார்கள், விடுதலைக்காக தமது இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள். பிளாட் என்ற ஒரு இயக்கம், PLOT, பிளாட். ஈரோஸ் என்ற ஒரு இயக்கம், EPDLF என்ற இயக்கம், EPRNF என்ற இயக்கம், EPDP என்கிற இயக்கம், டெலோ என்கிற இயக்கம், LTT என்கிற இயக்கம், இப்படி பல போராளி குழுக்கள் இருந்தன என்பதை நாம் அறிவோம். அதிலே மிகவும் தமிழகத்திற்கு பரிச்சயமான இயக்கங்கள் LTT மற்றும் டெலோ இயக்கங்கள். பிளாட் இயக்கத்தை சார்ந்தவர்களும் தமிழகத்தில் தங்கி பணியாற்றி இருக்கிறார்கள். இவையன்றி இன்னும் பல இயக்கங்கள்